இப்போ வெளியில பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தேர்ட் பார்ட்டி மெம்பருக்கு என்ன என்ன தோணும் அப்படின்னா, ஜான் பாண்டியன் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்றக்கான ஒரு கட்சி வச்சிருக்கிறாருப்பா, அதை பேரிலேயே தமிழக மக்கள் இருக்கு, இப்ப எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒரு கட்சியை நடத்துறாரா, இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற எல்லா சமுதாயத்துக்கும் சேர்த்து நடத்துகின்ற கட்சி தான். அதான் சொல்கிறேன், எல்லாரும் இருக்காங்க, எல்லா சாதி சமுதாய மக்களும் என்னோடு இணைந்திருக்கின்றார்கள், நிர்வாகமாக இருக்கின்றார்கள், அதில் பொறுப்பு வாங்கியிருக்கின்றார்கள். அதனால் அது அப்படி தனிப்பட்ட கட்சி. நீங்கள் தான் சொன்னீங்க கட்சிங்கிறது நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கணும். இல்லை, அதான் சொல்கிறேன், நிர்பந்தம் வரானா கட்சி உருவாக்கி இருக்க மாட்டீங்க. நிச்சயமாக சமுதாயத்தில் தான் இருந்திருப்பேன், நிச்சயமாக சமுதாயத்தில் தான் இருந்திருப்பேன். அதுதான் எனக்கு கேள்வி. இப்போ நீங்கள் சாதிக்கு மட்டும் தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, சாதிக்கு வெறும் தலைவராக மாறணும்னு நினைக்கிறீங்களா? சாதிக்கு மட்டும் இருந்தேன், அரசியல் ஆரம்பிக்கப்பட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அங்கீகார வேண்டும் என்று சொன்னால் அரசியல் கட்சி தேவை என்று உங்களை போன்று பெரியவர்களெல்லாம் என்னை அறிவுறுத்தி அதன் அடிப்படையிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். எல்லா சமுதாயத்திற்கும், என்னுடைய சமுதாயத்திற்கு மட்டும் அல்ல, ஜாதி என்பது முதன்மை, அதன் பிறகுதான் அரசியல். நான் எப்பொழுதுமே நான் சொல்லுகின்ற வாதம் அதுதான், ஜாதி தான் ஃபர்ஸ்ட். நான் பிறந்த குலத்தை என்னால் மறக்க முடியாது, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படி சொல்ல முடியாது, நான் சொல்லுவேன். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு கட்சி நடத்த முடியும்? அப்போது நாளைக்கு உங்கள் கட்சியில் சேர்றதுல ஜாதி பார்த்துன்னா நீங்கள் ஆளையை சேர்ப்பீங்க? அப்படி கிடையாது. அப்படி நீங்கள் ஜாதி முதன்மைன்னு சொல்லிட்டீங்க, அதன் பிறகு தானே கட்சி. நான் பிறந்த குலத்தை என்னால் மறக்க முடியாது, மறக்க முடியாது. எந்த இப்போ எந்த அரசியலில் ஜாதி இல்லை சொல்லுங்கள், திமுக இல்லையா, அண்ணா திமுக இல்லையா? அவங்களாம் தப்பு செய்கிறாங்கல்ல, அப்படி நீங்கள் தப்பு செய்வீங்களா? யார் அவங்களாம் செய்து தவறு தான், தவறு செய்வீங்க? அவர்கள் தவறு செய்கின்றார்களா என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும், நான் செய்ய மாட்டேன், அவ்வளோதான். நீங்க ஜாதியை பத்தி சொல்றீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு ஒரு தேவர் சமுதாயத்தினுடைய சகோதரர் போட்டி போட்டார்னா அவரை எதிர்க்கின்றவர்கள் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் நிற்கிறார். ஒரு கவுண்டர் சமுதாயம் கவுண்டர் தான் நிற்கிறார். தேவேந்திர சமுதாயத்தை எதிர்க்கின்றவர் தேவேந்திர சமுதாயத்தை நிற்கிறார். கான்ஸ்டுவன்சியில் பொருத்த முடியல, ஏன் பிற சமுதாயத்துக்காரனை போட்டு எந்த அரசியல் கட்சியாவது போட்டு ஜெயிக்க வைக்கலாம் பார்ப்போம். அப்போ அங்கே ஜாதி இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது, எங்க இல்லைன்னு தான் நான் கேட்கிறேன். அப்படிங்கும் போது நான் ஜாதியில் இருக்கக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க தான் மாற்று கட்சி, மாற்று முகமா வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்களும் அவரை போலவே வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மக்கள் என்ன வித்தியாசத்தை உணர்வாங்க? அது மக்கள் தான் உணர வேண்டும். நாங்கள் மக்கள் பொதுப்படையாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த பணியை செய்கிறோம். சரி, நீங்க வந்து இப்ப பொதுவான மக்களுக்கானவரை நம்ம வச்சுப்போம். இப்ப பொதுவான மக்களுக்கானவர் நீங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபைவ் சிக்கல்களை நீங்க சொல்லுங்க. அந்த டாப் ஃபைவ் சிக்கல்களுக்கு தமிழக முன்னேற்ற கழகம் தமிழகம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்துச்சு தான் ஒன்று சொல்லுங்க. நாங்கள் வந்து போராட்டம் எது நடத்தலை. இப்போ எங்களுடைய வெறும் தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலிருந்து முதன்மை உங்களுக்கு அப்பயே சொல்றேன், முதன்மை எங்களுடைய குலம் தான். நீட்டு பிரச்சனை தமிழகத்துக்கு முதன்மை பிரச்சனை பேசுங்க, நீட்டுக்கு போராடி இருக்குங்க. நீட்டுக்கு எங்கே போராடலன்னு சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் தழுவி கலெக்டர் அலுவலகத்தில் நாங்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திருக்கோம். இல்லை, நீட் எதிர்த்து. ஆமாம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்த்து போராடி இருக்கு. அந்த அனிதான் ஒரு சகோதரி இறந்து போனா இல்லையா, அதுக்கு நாங்கள் போய் அங்கே உட்காந்து சட்டத்தையே மாற்றணும்னு சொல்லி பேசியிருக்கிறோம். எங்கே பேசலன்னு சொல்றீங்க? இல்லை, அதற்கான வலியுறுத்தல்கள் அதற்கான அழுத்தங்கள் எல்லாம் வெளியில் தெரியவே படுறது கிடையாது. அதுக்கு அதிகமான மீடியா நீங்கள் போடுறதில்ல. இப்போ நான் வந்து நெல்லை மாவட்டத்தில் போட்டது மீடியாவில் எங்கே போட்டாங்க, எந்த டிவியில் போட்டாங்க, போடலையே. அதே மாதிரி நம்ம திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இதில் போட்டதுனே, நீடாமங்கலத்தில் பெரிய கூட்டம் போட்டால் ஐயாறு பேர் இருக்கணும், எங்கே போட்டீங்க, போடலையே. மீடியா இருட்டடைப்பு செய்கிற ஜான்பாண்டின்னா இவருக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு முடிவெடுத்திருந்தான். நான் சரி, இப்போ நீங்கள் வந்து மேடைக்கு மேடை வந்து நாங்கள் எல்லாம் உழவர்குடி மக்கள் சந்தேகமே சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா? சந்தேகமே. இன்றைக்கு வேளாண் சட்டங்கள் மூன்றை வந்து அமல்படுத்திருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில். நீங்கள் ஆதரித்த பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் தான், இதை நீங்கள் முழுமையாக ஆதரிக்கிறீங்களா? அதாவது சில கருத்துக்களின் அடிப்படையில் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம், சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் கூட்டணி இருக்கிறதுனால முழுமையாக ஆதரிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் எதிர்க்கலாம், எதிர்க்கலாம், எதிர்க்கலாம். ஆனால் எதிர்த்து ஏதாச்சும் குரல் எதிர்க்க வேண்டிய அவசியம் கிட்ட எங்களுக்கு இது. நீங்கள் சாதி ரீதியான விஷயத்துக்கு மோடியை போய் அணுகிறீங்க, ஆனால் உழவர்குடி மக்கள் பாதிக்கப்படுறதை கொடுத்து நீங்கள் மோடி அணுகக்கூடாது. ஒன்றே போடுங்க, உழவுருடி மக்களுக்காக தான் நாங்கள் பாடுபட்டுருக்கோம். நிச்சயம் நாங்கள் உழவர்குடி. நிச்சயமா வேளாண் தொழில் செய்கிறோம். மோடி அறிவித்த வேளாண் துறையை பொறுத்த மட்டில் அவர் தவறு செய்ததாக இருந்தால் வீதியில் ஏறி மற்ற கட்சி போராடுங்களா? ஏன் போராட மாட்டீங்க? சும்மா ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை மட்டும் கொடுக்கல, நான் அவங்கள மாதிரி லெட்டர் பேட் வச்சு அறிக்கை கொடுக்க தயாரில்ல. வீதியில் இறங்கினா நானும் சேர்ந்து இறங்குவேன். யாருமே இறங்கல, நான் மட்டும் இறங்கணும்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க? நேத்து நீங்க அதிமுக தலைவரை திரு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு வந்தீங்க, கண்டிப்பா அவர் அதை முழுமையா ஆதரிக்கிறாரு. சிக்கலே இல்லைங்க, வேளாண் சட்டங்கள் ரொம்ப அருமையா இருக்குங்கன்னு அவர் ஆதரிக்கிறாரு. நானும் ஆதரிக்கிறேன், நடவடிக்கை எடுக்க முடியாது.
ஸ்டேட் பண்ணி டிவிலையும் கொடுத்துட்டு வீட்டில் படுத்துக்கிறாங்க. இதுதான் நீங்கள் ஒரு போராட்டமாக நான் கேட்குறேன். ஏன் போராட வேண்டியதானே? ஆக எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று ஒரு கட்சி, அவ்வளோதான். இவர்கள் ஆளுங்கிற பொழுது அவர்கள் எதிர்ப்பார்கள். இதுதான் நடைமுறையில் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருவரும் ஒற்றுமையாக இருந்தது சரித்திரமே கிடையாது. சில நல்ல விஷயங்களை சொல்லும்போது என்னைக்காவது எதிர்கட்சிகள் ஆதரிச்சிருக்கா? குறைகளை விடுதலையே எதிர்கட்சிகள் ஆதரிச்சாங்க. எழுவர் விடுதலையை எதிர்கட்சிகளும் ஆதரிச்சாங்க. எழுவர் விடுதலைங்கிறது முக்கியமான விஷயம் தாங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி பார்த்தாங்கன்னா தமிழ் சமுதாயத்தை சார்ந்த மிஸ்டர் சதாசிவம் தானே இருந்தாரு, அவர் தானே முதுகில் குத்துனாரு, தமிழனை குத்துனாரு, அவர் ஒரு முக்கியமான ஆள் இல்லையா? கேரளா கவுனர் வந்து இப்போ சமீபத்தில் மரணம் அடைஞ்சினாலும் கேள்விப்பட்டேன். அவர் தானே போடணும், ஜிப் ஜஸ்டிஸ் இருந்து போட்டுக்கணும்ல, ஏன் போடலை? தமிழனை குத்துனது அவர் தான், தமிழனை நாங்கள் குத்துனா. அப்புறம் என்ன பேசுறீங்க? அப்போ இந்த அரசியல் கட்சிகள்லாம் எதுக்க வேண்டியதானே? சதாசிவத்தை வெளியில் போ, நீ ஏன் இதை செய்ய மாட்டேங்க, தமிழருக்கு துரோகம் பண்ணி எந்த கட்சியும் எதுக்குற? ஏன் பவரில் இருந்தார் இவங்களுடைய பிடிகள்லாம், ஏதாவது தவறுகள் நடந்த பிடிகள்லாம் அவர்கிட்ட மாட்டிருக்குங்கிறனால பயந்துட்டாங்க. அப்போ எதுக்க வேண்டியதானே சொல்லுங்களேன். நான் எதிர்த்தேன், நான் பேட்டி கொடுத்தேன், சதாசிவம் தமிழர்கள் முதுகில் குத்தி விட்டான்னு சொன்னேன். எந்த மீடியாவில் போட்டீங்க? ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தேன், ஏன் போட்டல? ரொம்ப முக்கியமாக திரு ஜான் பாண்டியன் சார் முன்வைக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது, தேவேந்திர குல வேளாறுகள் அதுக்குள்ளே வந்து பல உட்சாதி பிரிவுகள் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாறுகள் அப்படிங்கிற ஒரு பொதுப்பெயரை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கோரிக்கையை பெரும்பாலும் தமிழகத்தை கூட அனைவருமே ஆதரிச்சாங்க, யாருக்கும் மாற்றுக்கருத்தே இல்லை. அது ஒரு சரியான ஒரு முழக்கமாக தான் இருக்குது. ஆனால் பட்டியலிருந்து வெளியேறணும், பட்டியல் சாதிகளில் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இழிவு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எதை அடிப்படையாக வைத்து சொல்கிறார் ஜான்? நான் உணரக்கூடிய இருந்தவன் ஏன் என்ன எசினு முத்திரை கொடுத்துருக்க நான் எதுக்குறோம், அதுதான் காரணமே மெயின். அதான் எங்களுக்கு ஸ்டேட்டஸ் வேணும், மரியாதை வேணும். நான் போய் ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்தேன்னா அஞ்சு பேர் ஆறு பேர் உட்காந்துருக்காங்க, ஏதோ ஒரு இன்டர்வியூ போகிறோம், போன உடனே நீங்கள் எஸ்சியா பிசியான்னு தான் முதல்ல கேட்குறான். நீ என்ன கம்யூனிட்டின்னு கேட்குறான். கேட்டுக்கிட்டு அதில் எஸ்சின்னு சொன்னால் முகம் சுழியுது, சுழிக்குது. இங்கே தான் நீங்கள் வந்துட்டீங்கன்னு. இப்போது நான் வந்து ஒரு நெறியாளர்னு, நான் ஒரு ஊடகவியலாளர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை கேள்வி எழுப்புறேன். இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கீழே வந்து என்னை திமுக சும்முன்னு சொல்லலாம், அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறோம்னு சொல்லலாம், விசிகாவுடைய அடியாள்னு சொல்லலாம், நாம் தமிழர் தம்பின்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் ஏன் வேலை அதை கவனிக்கிறது இல்லை, உங்களை கேள்வி கேட்கறது? உங்களை நோக்கி ஒருவர் தன் மூளையில் இருக்கக்கூடிய சாதி அழுக்கை வைத்து கேள்வி எழுப்புறாருனா அது அவரோட பிழை, அது உங்களோட பிழையா? நீங்க அவமானமா கருதுறீங்க. நான் அவமானமா கருதுறேன், ஏன்னா அவன் இன்றிலே அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறான், எஸ்சின்னு சொன்னா ரிஜெக்ட் பண்றான். அது யார் தவறுன்னு? யாரு அவங்க? அது அவருடைய தவறு. அவருடைய தவறு யார் கேட்கறது? அரசாங்கம் கேட்கணும்ல, எங்க கேட்கறாங்க? இந்த அரசாங்கமும் கேட்டது இல்லையே. அந்த கோட்டாவில் இருக்கிற பேர் ஏன் சாதி கேட்கணும்? மெரிட்டில் பாரு, மார்க்கை பாரு, அவனுடைய உன்னுடைய ஸ்டேட்டஸை பாரு, என்ன என்ன இருக்கிறான்னு பாரு, அதன் அடிப்படையில் நீ போஸ்டிங் கொடு, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, அதில் வேண்டாம் பாகுபாடு வேண்டாம். ஏன் நீ மெரிட்டில் வரவனா கோட்டாவில் போடுற? இங்கே ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? என் தொழில் வேளாண்மை தொழில், நான் எப்படி தாழ்த்தப்பட்டவன் இருக்க முடியும்? உழைச்சி உங்களுக்கு ஊர் நாட்டுக்கு உலகத்துக்கெல்லாம் சோறு போடுறேன், என்ன போய் நீ தாழ்த்தப்பட்டவன் எஸ்சின்னு சொன்னால் எப்படிங்க இருக்க முடியும், பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இதை நீங்கள் இப்போ பேசுகிறாங்க, நான் 40 வருஷம் முன்னாலே கத்தி திருத்திருவா கத்துக்க. நீ பழைய மீடியாலாம் பழைய வீடியோவை பாருங்க, இதுலாம் வந்திருக்க அப்போ மீடியாவில் பேப்பர் தானே பாருங்க. நான் அப்பவே கத்துருக்கேன், நான் தாழ்த்தப்பட்டவனே கிடையாது, நான் விவசாயி. யாருக்குமே மாற்றில, யாரும் இழிவான 1936 நாங்கள் பிசியா இருந்திருக்கோம், சர்டிபிகேட் இருக்கு. 1952 பிசியா இருந்திருக்கோம், என்னுடைய பத்திரம் இருக்கு, எங்கள் அப்பாவுடைய பத்திரம் இருக்கு, நான் நிறைய மீடியாவில் போட்டு விட்டுருக்கேன், இதில் தளத்தில் போட்டு விட்டுருக்கேன். ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி ஆக்கப்பட்டோம், அதான் என்னுடைய கேள்வி. சின்ன கேள்வினா, இப்போது ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னா பட்டியல் சாதிகள் அப்படின்னு தான் அர்த்தம். எதனால் பட்டியல்படுத்தப்பட்டாங்க? அவர்கள் ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அந்த ஒடுக்குமுறையிலிருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னா அவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தால் நீங்கள் மதிக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்களால் கொடுக்கப்பட்ட உரிமை, அது சலுகை அல்ல. அப்போ அந்த உரிமையை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே வரணும் அப்படிங்கிறது அடிப்படை நோக்கம். 54 வந்துச்சுன இந்த பட்டியல் சாதிகள், 54 முன்னாடி இந்த பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் வல்லுநர்களாக வந்தாங்க, எத்தனை பேர் அறிவியல் விஞ்ஞானிகளாக இருந்தாங்க, எத்தனை பேர் மருத்துவர்களாக இருந்தாங்க, எத்தனை பேர் பொறியியலாக இருந்தாங்க, 54 பிறகு வந்துருக்குது, எத்தனை பேர் லிஸ்ட் எடுப்போமா? அப்போ இடஒதுக்கீடு போராட்டம் வந்துருக்குதா? ஒரே நிமிஷம், டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இந்திய துணை சட்டம், அனைவருக்கும் எழுதின சட்டம் தான். நீங்கள் அம்பேத்கரை யாராக மதிக்கிறீங்களா? மதிக்கிறேன், நான் மதிக்கிறேன். நீங்கள் மதிக்கலாம், நான் மதிக்கலாம். அவர் இந்தியாவுக்கே எழுதினார் சட்டம். நிச்சயமாண்ணா, யாருக்கும் மாற்றுக்கிறது. யார் மதிக்கிறா? எத்தனை அலுவலகங்களில் அம்பேத்கர் படம் வச்சுருக்காங்க? சட்டத்துறையில் இருக்குதா? நீதிமன்றத்தில் வளாகத்தில் மெனுசாக வெளியில் பட்டால் போதுமா? ஒவ்வொரு நீதிபதி தலைக்கு மேலே இருக்குதா? இல்லை.
அவங்களே குறுகிய கண்ணத்தோடு அவர் தாழ்த்தப்பட்டவர் என்று முத்திரை குத்தி அவர் அவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தால் அவரை மாதிரி உலகத்திலே படிப்பு அறிவு உள்ளவர் ஞானம் யாருமே கிடையாது. அவரையே நீங்கள் இவ்வளோ அசிங்கப்படுத்தும் பொழுது, உழைக்கின்ற சமுதாயத்தை நீங்கள் அசிங்கப்படுத்தும் பொழுது, நான் எவ்வளோ நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அதன் அடிப்படையில் தான் நான் இப்போ கேட்குறேன், என்னை எசியிலேருந்து தூக்கியா? நான் எசியே கிடையாதுயா? என் வரலாறு பாரு, மாமல்லர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, சரித்திரம் என்ன சொல்லுது, ஹிஸ்டாரிக்கல் என்ன சொல்லுது, பாரு. ஏன் மறைச்ச? இது அரசியல் சூழ்ச்சி. அரசியல் புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா இப்போ உதாரணத்தில் வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க. தேவேந்திர கோள வேளாளர்கள் தலைவர்களாக தங்களை அறிவித்துக் கொள்பவர்கள், ஜான் பனையன் உட்பட, கிருஷ்ணசாமி உட்பட, இன்னும் பல பேர்லாம் தங்களுடைய குடும்பங்களை, அவங்களுடைய குடும்பங்களை பாருங்களேன், ரொம்ப வசதியாக பிரம்மாண்டமாக இருப்பாங்க. இன்னுமே கிராமங்களில் அடுத்த கட்ட வாழ்வியலுக்கு பணம் இல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் தான் உதவி செஞ்சுருக்கீங்க. இப்போதான் விஷயத்துக்கு வந்திருக்கீங்க, நல்லா புரிஞ்சுங்க. நான் ஒரு குக்கிராமத்தில் சிவலாளர்கள் என்ற குக்கிராமத்தில் பிறந்தவன். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. நான் படிக்கிற சிறு வயதில் படிக்க ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாவது படி ஜாதிய கொடுமைகள் இருந்தது, நல்லா புரிஞ்சு. நிறைய தளத்தில் நான் பேசியிருக்கேன். ரெண்டாம் கிளாஸ் எங்கள் ஃபாதர் வந்து மிலிட்ரியில் இருந்தார், ஒரு பட்டாலியன் லெவல் ஆரம்பித்தார், அப்போ அந்த காலத்தில் போயிட்டார். எங்கள் அம்மாவுடைய கண்ட்ரோலில் தான் நாலு பசங்க வளர்ந்தோம். அங்கே ஜாதிய கொடிகள் பேரை சொல்லி யாருமே அழைக்க மாட்டாங்க, ஜாதியை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்படி இருந்த நிலை அங்கே சரியாக இல்லை. கொடுமைகள், ஜாதிய கொடுமைகள் இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மாவுடைய சொந்த ஊருக்கு போயிருந்தோம். அங்கேயும் ஜாதிய கொடுமை. அதன் அடிப்படையில் நெல்லை மாவட்டத்தில் வந்து குடியேறி படிப்பு வசதிக்காக நாங்கள் வந்தோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கேயும் ஜாதி கொடுமை. வேசிக்கிட்டு போக முடியாதுங்க, இடுப்பில் வேசிக்கட்டோன்னு இல்லைடா வேட்டி மடிக்கக்கூடாதுங்க, அந்த மாதிரிலாம் இருந்த கொடுமை. அதற்கு பிறகு தான் நாங்கள் தலையெடுத்த பிறகு, எங்களுடைய வயசு ஒரு 14 வயசு 17 வயசு பிறகு விவரம் தெரிந்த பிறகு, ஏங்க ஸ்காலர்ஷிப்லாம் நான் வாங்கி படிச்சிருக்கேன். ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கும் பொழுது டெஸ்க் மேலே எழுதி கையில் நின்று ஒய்த்துணுங்க, வாத்தியார் சொல்லுவோம், வந்தோடனே கிளாஸில் நிறுத்திட்டு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் பசங்களாக டெஸ்க் மேலே ஏறு. மற்ற சமுதாய சகோதரர்களுக்கு, மற்ற மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக, இவரெல்லாம் தாழ்த்தப்பட்டவன் என்பது சுட்டி காட்டுவதற்காக எங்களெல்லாம் டெஸ்க் மேலே நான் நின்னவங்க, எனக்கு தெரியும். இல்லைண்ணா நான் சொல்கிறேன் பாருங்க, அப்படியெல்லாம் வந்த பிறகு இந்த மக்களுக்காக நான் பாடுபட்ட பொழுது நான் முதல்ல வந்து நான் எப்படி இருந்தேங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில் என்னை பார்த்து மற்றவர்களுக்கு பயப்பட வேண்டும் என்பதற்காக என் சமுதாயத்தை முன்னிறுத்தி மற்றவர்கள் எதிர்த்தவர்களை எதிர்த்தேன், அடித்தவர்களை அடித்தேன், அந்த சூழ்நிலையை உருவாக்குறேன். அந்த நிலை வந்துச்சு, அதுக்கப்புறம் மாறிச்சா இல்லையா? அடித்தவர்னா திருப்பி அடித்தா சரியாகுமா? சரியாக வந்துச்சுல்ல, வந்துருச்சுல்ல. இன்னைக்கு எல்லாருமே நாங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கோம். ஆனால் அடிதடியால் ஒரு சமூகம் மாறுமா? படிப்பால், கல்வியால் மாறும், எதனால மாறும்? முடிச்சுக்கிறேன் போருங்க. அப்போ கிராமங்களுக்கு நான் எல்லா பகுதிக்கும் சுற்றுப்பயணம் பொழுது போகும் பொழுது படித்தவர்களை, மாணவர்களை கூப்பிட்டு, வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு, சின்ன சின்ன பசங்கள்லாம் டியூஷன் வச்சு, கிளாஸ் வச்சு, ரூம், அப்போ போது சாவடின்னு ஒன்று உண்டு கிராமங்கள், சாவடியில் வச்சு சொல்லி அவங்களுக்கு நான் எஜுகேஷனை டெவலப் பண்ண சொல்லி, அட்மிஷன் இல்லாதவங்களுக்கு ஸ்டில்லாம் இப்போ வரைக்கும் எல்லா காலேஜிலும் அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், இப்போ வரைக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரியானலாம் எங்களால் முடிந்த உதவிகளை தான் செய்ய முடியவே தவிர, அதற்காக இந்த ஜான் பாண்டி பிச்சைக்காரனாக இருந்தால் கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உழைப்பால் உயர்கிறோம், உயர்ந்து அதை எதற்காக பயன்படுத்திக்கிறோம், சமுதாயத்திற்காக. இப்போ நான் ஒரு நான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க, நான் சகோதரமாக வாழ்கிறேன்னு வச்சுக்கங்களேன், நான் ஏன் ஜாதி தூக்கிட்டாலே கட்சிக்கு போகணும்? வீட்டில் பேசாமல் படுத்துக்கலாம். அரசியல் ஆதாயம் தேடுறீங்க? அரசியல் எனக்கு என்ன உங்களுக்கு, அதனால பாஜக மூலமாகவும் அதிமுக என்ன லாபம், ஏதாவது கிடைக்கும், ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எங்களுக்கு என்ன அள்ளி கொடுக்குறாங்களா, இல்லை அவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கோமா? அதுக்குன்னு நிறைய வியாபாரி இருக்காங்க, அவங்க போங்க, அவங்கள கேளுங்க. டெல்லிக்கு உங்களை பாஜக பிரச்சாரத்தை கூப்பிடுறாங்க. ஆமாம், அங்கே இருக்கிறாங்க 400,000 பேர் தேவேந்திரவுல மக்கள் இருக்காங்க, 400,000 பேர். கூட்டணி தர்மம் என்றால் என்ன? அது அண்ணாதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எந்த அணியிலே நாம் பயிக்கிறோம் அவங்களோடு விசுவாசமாக இருக்கணும், அதுதாங்க கூட்டணி. ஏன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இதுக்காக நான் ஜாதி தூக்கி நீங்கள் கேள்வி கேட்டீங்களே, அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். பாஜக வட இந்தியாவில் உச்சாதி அடையாளங்களும் இருக்கக்கூடியவர்களாக அபகரித்து அவர்கள் மூலமாக சாதிய வகைகளை கூட்டிக்கிறாங்க. அதே போல் தமிழகத்தில் உங்களையும் கிருஷ்ணசாமி தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இல்லை, என்ன கேட்டீங்க, 400,000 பேர் இருக்காங்க, இன்னைய வரைக்கும் ஜாதி சான்றிதழ் அவங்களுக்கு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த 400,000 பேர் இங்கேருந்து சேலம், ஈரோடு, திருநெல்வேலி, ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 50, 60, 100 வருஷத்துக்கு முன்னால் போகிறாங்க, போய் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு கூடிய இருப்பிட சான்றிதழோ ஜாதி சான்றிதழோ கிடையாது. இதை அடையாளப்படுத்துவதற்காக நான் சென்றேன், மக்களுக்காக சென்ற பணி. அப்பொழுது நாங்கள் போய் நான் மெமரண்டம் கொடுக்குறோம், 200,000 பேர் இருக்கிறாங்க, என்னை நான் வந்து உங்களுக்கு வந்து கேன்வாஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் எங்கே கேட்குறோம்ல? அப்போ உங்களுக்கு உங்கள் கூட இருந்தால் தான் நான் கேட்க முடியும்,
உங்களை ஏற்றுக்கிட்டே இருந்தால் நம்ம எப்படி இந்த மக்களுக்கு சலுகை வாங்க முடியும்? இல்லை, இப்போ உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் உங்களுடைய வாதங்களை தான் எடுக்கிறேன். அது ரொம்ப கொடுமையானது, யாராலும் ஏற்க முடியாதது, சின்ன வயசில் உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் அப்படிங்கிறத நானும் உடன்படுறேன். இடஒதுக்கீடு அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த சட்டத்தின் மூலமாக நீங்களும் நானும் ஒரு ஸ்காலர்ஷிப்பை வாங்குகிறோம். அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கும்போது பார்த்தீங்களா, இவங்களாம் ஸ்காலர்ஷிப் வாங்கினாங்கன்னு கைகாட்டி நம்மை அவமானப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடுபவர்கள் தவறானவர்களா, நாம தவறானவர்களா? அவங்களால் உருவாக்கப்பட்டவன் நான். நீ என்னை அடையாளப்படுத்துகிற மற்ற சகோதரர்களாக மற்ற மாணவர்களாக என்னோடு பேசுவதற்கு அஞ்சுகிறா ஜா தாழ்த்தப்பட்டவன் சொல்லி முத்திரை குத்துறீங்க. ஒரு ஆசிரியர், நல்லாசிரியர்கள் வந்து மாணவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும், அதற்காக அவர்கள் பயணிக்க வேண்டுமே தவிர அந்த சூழ்நிலை அப்படி இருந்தது.